குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் வீக்கில் வெற்றிகரமாக ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிச்சு விட்டேன். ஹிஸ்ட்ரியெலாம் ஃபுல்லாக லெசன் எடுக்க சொன்னபடி எங்களுடைய ஹையர் அஃபிஷியல் எங்களுக்கு கொடுத்த ஆர்டர் பிரகாரம் நாங்கள் அழகாக எடுத்து முடிச்சிருந்தேன். நானும் என்னோடய கடமை முடிஞ்சிச்சு நல்லா எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி போகும்போது திருப்பி அகெயின் என்ன கேட்டாங்கன்னா, குழந்தைங்களுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணி கொடுங்க, இந்த டிசம்பர் ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி எங்கள் ஏஓலாம் கேட்டுக்கிட்டபடியாக சரி நம்ம ரிவிஷன் செக்ஷன் போகலான்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசனாக, அதாவது ஃபஸ்ட் ஆல் நான் எடுத்த போர்ஷன்லாம் ஹிஸ்ட்ரியில் இருந்தது, அதை விட நமக்கு ஃபஸ்ட்டு மேப் ஓரியன்ட் மேப்பில் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிற பாடத்துலேருந்து ஒரு 10 மார்க்குக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன் ஆகும். நாட் ஓன்லி தட், குழந்தைங்களுக்கு வந்து இந்த லெசன் பரீட்சைக்கு வருதோ வரலையோ இது மார்க் ஓரியன்டாக பார்க்காம, ஆஸ் அ இண்டியன், ஆஸ் அ இண்டியன் சிட்டிசன், வி ஷுட் நோ வேர் வி ஆர் லிவிங், நம்ம எங்கே லொக்கேட் ஆகிருக்கோம், நம்ம நாடு நம்ம வாழ்கிற நாடு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நம்ம வாழ்கிற நாடை சுற்றி என்னென்ன இருக்குது, இது வந்து ஒரு இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு, இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு, இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கு, இந்தியாவுடைய அந்த நதிகளை பற்றியெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு நினச்சேன். அதனால் நான் என்ன பண்ணேன்னா எங்கள் பசங்கக்கிட்ட ரிக்வஸ்ட் கேட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவுடைய லொக்கேஷன், இந்தியாவோட லொக்கேஷன் சொல்லும்போது இது வந்து ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு லெசன், அதை ரிவிஷன் பண்ணுறதுக்காக நான் எடுத்துருக்கிறேன். ஜாகிரஃபியோட ஃபஸ்ட் லெசனை ரிவிஷனுக்காக எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்தியா, இது வந்து உலகம், இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்திய நாடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த லொக்கேட் எங்கே, இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாடத்தில் படிக்கிறோம். படிச்சிருக்கீங்க, ஏற்கனவே வந்து இந்த பாடத்தை நடத்தியிருக்காங்க உங்களுக்கு. அந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இந்தியா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி அந்த பாடத்தில் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஃபிசியோகிராஃபி, ஃபிசியோகிராஃபின்னு இயற்கை அமைப்பு, இந்தியாவை சுற்றி எத்தனை என்னென்ன அமைஞ்சிருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய கடல்கள் என்னென்ன, இந்தியா இருக்கக்கூடிய பிளாட்டூஸ் என்னென்ன, என்ன வெஸ்டர்ன் கட்ஸ் என்ன, ஈஸ்டர்ன் கட்ஸ் என்ன, என்ன ஹிமாலயாஸை பற்றி படிச்சிருக்கோம், என்ன டெசர்ட் இருக்குது இந்தியாவில், எத்தனை ஐலண்ட்ஸ் இருக்குது, தீவுகள் எத்தனை இருக்குது, ஸோ இதெல்லாம் இந்தியாவுடைய ரிச் இயற்கை அமைப்புகள் சொல்லலாம். இது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அரணாக, இப்போ ஹிமாலயா பற்றி நம்ம படிக்க போகிறோம், அதே மாதிரி இந்த பெர்னியல் ரிவர்ஸ், நான் பெர்னியல் ரிவர்ஸ் அப்படின்னா, நான் பெர்னியல் ரிவர்ஸ் என்னது, வற்றாத ஜீவநதி, அந்த மழை பெய்யும் போது மட்டும்தான் ரிவர் ஓடுன்னு கிடையாது, ஹிமாலயன் ரிவர்ஸ்லாம் வந்து பெர்னியல் ரிவர்ஸ் அப்படின்னா எப்போதுமே தண்ணி ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதை பற்றி என்னென்னு டீச்சர் விளக்கியிருக்காங்க உங்களுக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன பார்த்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம், த ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா, த ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆர் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அதாவது வடிகால் அமைப்பு, இந்தியாவுடைய வடிகால் எந்த நதியால் இந்தியாவுக்கு பயன் தருகிறது, நார்த்தில் எந்த நதியெல்லாம் நமக்கு பயன் கொடுக்குது, சவுத்தில் எந்த நதியெல்லாம் நமக்கு பயன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நதிகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த பாடத்தில் நமக்கு விளக்கியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பாடத்தை ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக நம்ம மடுவங்கரை டீச்சர் இந்துமதி, மிஸ்ஸஸ் இந்துமதி வந்து அழகாக எடுத்திருந்தாங்க, அது அழகாக மோஷன் பிக்சர்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த பாடங்களெல்லாம் வந்து நாங்கள் எங்களுடைய பியாண்ட் அவர் லிமிட்ஸ்ன்னு சொல்ல, அதாவது நாங்கள் வந்து ஸ்மார்ட் போர்டில் பாடங்களை எடுக்க வரும்போது எவ்வளோ அழகாக எவ்வளோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் எவ்வளோ வெல்த்தியாக அந்த பாடத்தை உங்களுக்கு கொடுக்க முடியுமோ எல்லா டீச்சர்ஸும் அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து அந்த பாடத்தை உங்களுக்கு போடுறோம் இல்லையா. அந்த பாடத்தை வந்து எவ்வளோ தெளிவாக நடத்த முடியும், இது வந்து ஸ்கூலில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி விட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதனால் ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவங்களுடைய பங்களிப்பை நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் மிஸ்ஸஸ் இந்துமதியை நம்ம எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணணும். எனக்கு இந்த பாடம் எங்கள் பிள்ளைங்களுக்கும் நான் அவங்க போட்ட அந்த ஜிசிசி வீடியோவை அனுப்பிச்சு தான், அம்மா அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணணும்னு கேட்டப்போ நான் யோசித்தேன், இந்த ரிவிஷனை எப்படி பண்ணுறது எனக்கு தெரியல, என்ன ஒரு ஐடியா பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியாததால் நான் இங்கே ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணேன் என்னோடய குழந்தைங்களோட. அப்போ என்னோடய பிள்ளைங்களாம் நாங்கள் பண்ணுறோம் மிஸ் இந்த ரிவிஷனை அப்படின்னு நான் அவங்க சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், அந்த மிஸ் நடத்தின பாடத்துலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நானும் அதை கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். அப்போ நாங்கள்லாம் குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த லெசனை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க எப்படி அதை ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இதை தொடர்ந்து கண்டினியூஷனாக அவங்க பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் வருது, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்க அதை எப்படி அழகாக நேர்த்தியாக பண்ணிக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களும் இதை எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து நீங்கள் அவங்களுக்கு அவங்களோட அப்ரிஷியேஷன் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ப்ராஜெக்டை அந்த குழந்தைங்க எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, hello friends, I'm Jennifer. I'm studying in Chennai Girls High Secondary School, Pullavaram, and thank you for giving us this opportunity. GCSE education, it was very useful for all of us.
In geography, it was very easily to understand, and our social teacher Gerald Luciamus was teaching us very well in this video. So let's we move on. Today we are going to do, wait a minute, in this video, with me, there are 6 members are joining. So what we are going to do, any guesses? Okay, me itself I say, in this video, we are going to do what we have learned and what we have understand in this lesson. So you already see the title, Indian location, relief and drainage. So let's we move on. Wait a minute. So unga ellarkum oru question. Spinning speed of the earth. You already remember, I think so. So ungalku therinja comment box la comment panunga. So let's we. Location, physiographic division in drainage system of India. So first we are going to see location. Location, this one is latitude and that one is longitude. So either entity one and chona namalukku imaginary line kadikudu. So it was used for location identify panna use avandha. This one is India, this one is Australia, like that. So latitude solumbodhu place um, longitude solumbodhu time calculate pannradhum namakku nyabagam varum. Next we are going to see the 4 cardinal direction, north, south, east, west, and this one is 16 cardinal direction. Next, 7th largest in the world are India and 2nd largest in Asia kandathile irandavada irukku, and we have 28 state and 9 union territories. Next we are going to see Indian extent standard meridian. So idu paakumbodhu north to south vandu 3214 km, so east to west vandu 2933 km so irukku. Land frontiers adhavadhu nila ellai 15,200 km. Coastal frontiers 7,516.6 km. Neer ellai. Next, total area 32,87,263 km. So next, international borders with Nepal, Bhutan, Myanmar, Bangladesh, Pakistan, Afghanistan. So longest border India sharing with Bangladesh, 4,196 km. Then shortest border sharing with Afghanistan, 106. So next we see the landlocked place. That means 4 sides with land. Haryana, Madhya Pradesh, Telangana. Chhattisgarh, Jharkhand. Then longitude and location and time. The world rotates, spins counterclockwise. The 360 degree in 24 hours. 360 degree divided by 24 hours is equal to 15 degree per hour. World are 24 time zone. Each 15 degree apart. 1 hour's time differ for every 15 minutes longitude. My friend John will continue from the living part. Watch continuously. Hi friends, I'm Janavi. Let's continue this revision. Now we asked to speak what is the topic, the major physiographic division of India. There are 6 types: the Northern Mountain, the Northern Plain, Thar Desert, Peninsular Plateau, Coastal Plains, and the end. First, the Northern Mountains. It is an young and tallest mountain. It is area 2500 km. And then it is width 500 km Kashmir start. 200 km Andhra Pradesh. Then there is the mountain range is called Pamir Knot. This is also known as roof of the world. It is a big part of the Malay Thodarugundu. Pamir Knot. That is why it is the roof of the world. It is termed Himalayas right from the Sanskrit word. It means abode of snow. Northern mountains are 3 types of it. Trans Himalayas, Himalayas and Eastern Himalayas. First, Trans Himalayas. It lies Jammu and Kashmir and Tibet. As its aerial extent is more than Tibet, it is also known as Tibet's Plateau. ஏன்னா வந்து அதிகப்படியான மலையின் பரப்பளவு வந்து திபெத்ல இருக்கிறதுனால இதை வந்து திபெத் பீடபூமி அப்படின்னு சொல்றாங்க. த ப்ராமினென்ட் ரேஞ்சஸ் ஆஃப் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பார்த்தோம்னா ஜாஸ்கல், லடாக், கைலாஷ் அண்ட் காரகோரம். நெக்ஸ்ட் வந்து ஹிமாலயாஸ். இட் இஸ் அன் எங் ஃபோல்ட் மவுண்டைன். இது வந்து நார்த்ல இருக்கக்கூடிய இரோஷியா நிலப்பகுதியும் சவுத்ல இருக்கக்கூடிய கோன்வானா நிலப்பகுதியும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக சத்தீஸ்கரில் மறிக்கப்பட்டு இமயமலர்கள் உருவானது. இதையும் வந்து 3 டேட்ஸா வச்சிருக்காங்க, ஹிமாத்ரி, ஹிமாச்சல்
and Shivan. Next one, the last Eastern Himalayas pathi paapom. It is an eastern offshoot of Himalayas. Patkaipam Hills, Naha Hills, Gaza Hills, Kazi Hills, Jainka Hills are also known as Purvanchal Hills. Last one, the important of Himalayas pathi paapom. இது வந்து தென்மேற்கு காற்று வந்து தடுத்து வட இந்திய பகுதிக்கு வந்து கனமழையை வந்து தருது. அது மட்டும் இல்லாம இட் இஸ் அ சோர்ஸ் ஃபார் மெனி பெரியன் ரிவர்ஸ் லைக் இண்டஸ், பிரம்மபுத்ரா, கங்கா எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்லாம வனப்பொருள் சார்ந்த தொழிலகங்களுக்கு மூலப்பொருளையும் அளிக்கிறது. இந்த மாதிரியான வகைகள் எல்லாம் வந்து ஹிமாலயாஸ் வந்து உதவுது நமக்கு. I am Fazana Banu. I am continuing from the living part. இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்தர்ன் பிளேஸ். நார்தர்ன் பிளேஸ் எங்கே இருக்குன்னா ஹிமாலயனோட சவுத்தில் இருக்கு, டெக்கான் பிளேட்டோட நார்த்தில் இருக்கு. மோஸ்டாக இந்த பிளேஸ் வந்து இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்ராவோட படிவுகளால் உருவாக்கப்பட்டது. கிரேட் நார்தர்ன் பிளேஸில் பார்த்தோம்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் வரும்போது ஈஸ்டில் ரொம்ப மெல்லிசாகவும் வெஸ்டில் ப்ராடாகவும் இருக்கும். இதோட வித் பார்த்தோன்னா ஈஸ்டில் 240 கிலோமீட்டரும் வெஸ்டில் 320 கிலோமீட்டரும் இருக்கும். டோட்டல் லென்த்து பார்த்தோன்னா 2400 கிலோமீட்டர். மீசோ ரீஜியனை பிரித்தோன்னா வெஸ்டர்ன் பிளைன்ஸ், சென்ட்ரல் பிளைன்ஸ், ஈஸ்டர்ன் பிளைன்ஸ்னு மூணாக பிரியுது. வெஸ்டர்ன் பிளைன்ஸில் பார்த்தோன்னா ராஜஸ்தான் பிளைன்ஸ், பஞ்சாப் பிளைன்ஸ் இருக்கு. இந்த பிளைன்ஸ் இண்டஸ் ஆற்றினால உருவாக்கப்பட்டது. சென்ட்ரல் பிளைன்ஸ், சென்ட்ரல் பிளைன்ஸில் பார்த்தோன்னா அப்பர், மிடில், லோவர் பிளைன்ஸ் இருக்கு. இது கங்கை ஆற்றினால உருவாக்கப்பட்டது. ஈஸ்டர்ன் பிளைன்ஸ், பிரம்மபுத்ரா பிளைன்ஸை ஈஸ்டர்ன் பிளைன்ஸ்னு சொல்கிறோம். பிரம்மபுத்ரா பிளைன்ஸோட கீழே பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் டெல்டான்னு சொல்லக்கூடிய லார்ஜஸ்ட் டெல்டா உருவாக்கப்படுகிறது. ஃபிசியோகிராஃபிக்கலாக பார்க்கும்போது அஞ்சா டிவைட் பண்ணுறோம். பாபர் பிளைன்ஸ் வந்து மலையோட அடிவாரத்தில் இருக்கிறதுனால பெபிள்ஸ் எல்லாம் நிறைக்கப்பட்டிருக்கு. பாபர் பிளைன்ஸை பாபர் பிளைன்ஸ்க்கு கீழே ஒரு லேயர் மாதிரி வருது தெரை. மிக முக்கியமான ஆறு கங்கை ஆறு. காதர் ஆற்றுக்கு அருகில் இருக்கக்கூடிய படிவுகளால் உருவாக்கப்பட்ட சமவெளி. இது வந்து நியூ அலிவியமாக இருக்கு. பாங்கர் ஆற்றுக்கு தூரம், ஆற்றுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கு. இது வந்து ஓல்டு அலிவியமாக இருக்கு. அடுத்ததே இல்ல வந்து தோ ஆப் அப்படின்னு சொல்லி நம்ம புக்ல கொடுத்துருக்கு. தோ ஆப் அப்படின்னா தோனா இரண்டு, ஆப்னா நதி. இரண்டு நதியை தான் வந்து தோ அப்படின்னு தோ ஆப் அப்படின்னு சொல்றாங்க. தோ ஆப் எங்க இருக்கு அப்படின்னா இரண்டு ஆறுகளுக்கும் இடையில இருக்கிறதா வந்து தோ ஆப் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து நம்ம காதர் பாபர் பாங்கர் வந்து இருக்கு பாருங்க. ரிவருக்கு பக்கத்துல இருக்கிறது காதர், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது பாங்கர். த பெனின்சுலர் பிளாட்டியூவோட டோட்டல் சர்ஃபேஸ் லென்த் வந்து எவ்வளோன்னா 16 lakh square kilometers. இந்த இடத்துல வந்து நர்மதா வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுது. மேலே இருக்கிறது வந்து சென்ட்ரல் ஹைலேண்ட், கீழே இருக்கிறது வந்து டெக்கான் பிளாட்டியூ. இந்த மேலே இருக்கிற சென்ட்ரல் ஹைலேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஆரவல்லி ரேஞ்ச் இருக்குது. ஆரவல்லி ரேஞ்ச் த பீக்கு ஹையஸ்ட் பீக்கு வந்து குருசிகர் இருக்குது. இங்கே வந்து டெக்கான் பிளாட்டியூ. இந்த இடத்துல பாருங்கள் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. இங்கே வந்து சாத்புரா ரேஞ்சஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் டெக்கான் பிளாட்டியூ இருக்குது. சென்ட்ரல் ஐலாண்டோட குருசிகாரோட வித்து எவ்வளோன்னா 1722 meters. இஸ் த ஹையஸ்ட் பீக் ஆஃப் த ரேஞ்ச். டெக்கான் பிளாட்டியூ வந்து ஆனைமுடி. இதோட வித்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2695 meters. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். சென்ட்ரல் ஹைலேண்டு தே லை டு த நார்த் ஆஃப் த நர்மதா ரிவர். டெக்கான் பிளாட்டியூ தே லை டு த சவுத் ஆஃப் த நர்மதா ரிவர். வெஸ்டர்ன் காட்ஸ் அண்டு ஈஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து குஜராத்தில் ஆரம்பித்து ஒடிசால முடியும். வெஸ்டர்ன் காட்ஸ் கண்டினியூஸ் ரேஞ்சாக இருக்கும். ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து விட்டு விட்டு இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி, காவிரி இந்த ரிவர்ஸ்லாம் அந்த இடத்துல பிளைன்ஸை உருவாக்கி அதை வந்து ஒரு டிஸ்கண்டினியூ ரிவராக மாற்றிருக்கு. இப்போ நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் அப்புறம் ஈஸ்டர்ன் காட்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். வெஸ்டர்ன் காட்ஸில் தப்தி ரிவரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வருது. ஈஸ்டர்ன் காட்ஸில் மகாநதியில் இருந்து நீலகிரி வரைக்கும் எக்ஸ்டெண்டாக இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸோட வித்து பார்த்தோம்னா 50 to 80 kilometers. ஈஸ்டர்ன் காட்ஸோட வித்து பார்த்தோம்னா 100 to 200 kilometers. வெஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக் என்னென்னா ஆனைமுடி. ஈஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக் வந்து ஜிந்தகடா.
வெஸ்டர்ன் காட்ஸ் மகாராஷ்டிரால எப்படி சொல்றாங்கன்னா சையதி, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடுல நீலகிரின்னு சொல்றாங்க, கேரளால ஆனைமுடி ரேஞ்சில காதமன்னு சொல்றாங்க. ஒரே வெஸ்டர்ன் காட்ஸ் தான் அந்தந்த பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி நேம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் ஈஸ்டர்ன் காட்ஸ்லயும் ஒடிசால வரும்போது மாலைய ஆண்டு மடுகுல கொண்டான்னு சொல்றாங்க, நல்லமலை ஆண்டு பால்கொண்டா ரேஞ்சுன்னு ஆந்திர பிரதேஷ்ல சொல்றாங்க, சவுத்ல ஜவ்வாது ஹில்ஸ் சிறுமலை அப்படின்னு சொல்றாங்க. மை ஃப்ரெண்ட் திலகவதி இஸ் கண்டினியூயிங் த கோஸ்டல் பிளேன்ஸ். கடற்கரை சமவெளிகள். த கோஸ்டல் பிளெயின் இஸ் பிளாட், லோ லயிங் லேண்ட்ஸ் ஆர் அட்ஜசன்ட் டு த சீ கோஸ்ட். த கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா லைன் இஸ் எய்தர் சைட்ஸ் ஆன் த பெனின்சுலா பிளாட்டூன் அலாங் த வெஸ்டர்ன்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். சமவெளி என்ற புவியியல் சுற்றமானது சமமான நிலப்பகுதிகளை குறிக்கிறது. கடல் மட்டத்தில் இருந்து அதிக உயர வேறுபாடுகள் இருந்தாலும் பொருத்தம் பெரும்பாலான மலைகள் கடல் தொடக்க நிலப்பகுதியாகவே இவை காணப்படுகிறது. இந்தியன் கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆர் டிவைடட் பை டூ டிவிஷன்ஸ் ஆர் த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். வெஸ்டர்ன் கோஸ்டல் த வெஸ்டர்ன் கோஸ்ட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த அரேபியன் சி அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். திஸ் ரீஜன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ டிவிஷன்ஸ் ஆர் த நார்த்தன் பார்ட் ஆஃப் கோஸ்ட் இஸ் கால்ட் கான்கர், த சென்ட்ரல் ஸ்கெட்ச் ஆஃப் கோஸ்ட் இஸ் கால்ட் கனரா அண்ட் சவுத்தர்ன் ஸ்கெட்சஸ் southern sketch of coast is called the Malabar coast. Eastern coastal plains. The eastern coastal plains located between the Eastern Ghats and the Bay of Bengal. Deltas of many Indian rivers form the major portion of this coastal. These regions receive both east-west and north-west monsoons. The island is the only piece of subcontinent land that is surrounded by water. The Indian islands are two major parts are Andaman and Nicobar and Lakshadweep. Andaman and Nicobar are located in the elevated portion of submarine. There is the administration capital of Andaman and Nicobar, Lakshadweep Island. This is the small group of coral island located off the western coast of India. Kavarathi is the administrative capital. It was named Lakshadweep in 1973. Shore Island. Besides the two group of island, India has a number of islands along the western coast, eastern coast in the deltas region of Ganga and the Gulf of Mannar. Zumanaishi signing off today. Let us talk about the drainage system of India. இந்தியாவின் வடிகால் அமைப்பு. In that, in rivers, there are two types. They divide into two types, Himalayan river and peninsular river. In Himalayan river, there are three types. Indus, Ganga, Brahmaputra. In peninsular river, there are six types. You can see next video in that. And we are going to move on. Himalayan rivers. Himalayan rivers means Himayamalai Aarugal. Then we are going. And then the Himalayan rivers are formed in North India and it's from Himalaya. So they are called Himalayan rivers also. It means and it is they are called perennial rivers also, that like Vatrada are meaning. And then we are going to move on the Indus river system, Sindhu Nadi Amaipu. And do you know, do you all know about, I think Indus river is the largest river in the India. And it is from the north slope and in Kailash range in Tibet. And then their tributaries are Jhelum, Bees, Ravi and Chenab and Satluj. Then we are going to move on the Ganga river system. In between the map is there and they are given six lakes like that, rivers they are shown a lot. And then we are going to move on Ganga river system. In previous itself I told Indus is the largest river in India. So then we are going to move on with the Ganga river is the largest drainage system of India. And the tributaries are, they are dividing two types, left bank rivers and right bank rivers. There on left bank rivers means only negative and the right bank river is only positive. In left we are going to see about means Gomti river, Ghagra river, like that examples. In this side, right side, Yamuna, Sun, like that.
and we are going to move on Brahmaputra rivers. The Brahmaputra river from like the glacier, and we are going to move about the Brahmaputra tributaries. Subansri like that, Dhansri, Kulong like that, the Hing, Loghit like that examples. We are going to move on. Ganga river in Bangladesh is called as a Meghna. It is a nickname, I think so. And we are going to move on. The next video is a presentation by going to held by my friend intelligent Indumati. Thank you. I am Indumati. Let's continue the revision. Already we have seen Himalayan rivers, and now we are going to see Peninsula rivers. So South India la irukkira ella rivers yum da namba Peninsula rivers appdinu solluvom. Idu ellame seasonal rivers, and idu ellame originate agiradhu pathina Western Ghats la irundhu originate agum. Idoda direction poruthu idu East flowing rivers and West flowing rivers appdinu solli pirippanga. So East flowing rivers la first nama paaka poradhu Mahanadi. Mahanadi vandu originated from Rajpur district of Chhattisgarh la irundhu flow through pathina Odisha, and its length is pathina 851 km. Its tributaries paathom appadina Telen, Sandar, Sionath and IB. And idoru distributaries paathom appadina Paika, Biruba, Chitradala, Genguti, Nun, idellame idoru distributaries. And it is the largest delta in India. And second we are going to see Godavari. Godavari is the longest river, and its length is paathinga na 1456 km. It's also called Vridha Ganga, and it's originated from paathinga Nasik district of Maharashtra la irundhu, flows through states of Andhra Pradesh and Telangana, and it is a Koliru, a freshwater lake located in the Deltic region of Godavari. And third we are going to see Krishna river is originated in the Western Ghats of Maharashtra. Its length is 1400 km. It is the second longest river. It flows through Andhra Pradesh. And next we are going to see Kaveri. Kaveri vandu enga locate aayirukku appadina originate agudhu appadina Kodagu hills and Karnataka la vandu originate agudhu, and idu vandu flows through Tamil Nadu. It reaches Okanekal falls, adukapra it flows through pathinga straight narrow gauge of Salem, and its length vandu 800 km. Idu vandu Dakshin Ganga or Ganga of South appdinu solranga. And next we are going to see West flowing rivers. West flowing rivers la first nam paak poradhu Narmada river. River Narmada vandu enga originate agudhu appadina American Plateau, Madhya Pradesh, originate agudhu. Its length is pathinga 1312 km irukku. And next we are going to see Tapati. Tapati vandu pathinga 1724 km irukku. Its rises from pathinga Multai Tank in Bitol district of Madhya Pradesh, and it runs pathinga east to west. Its tributaries are Vaikai, Gomai, Arunavati, Nizu are its tributaries. And next now we are going to see characteristics of South Indian rivers. So in the rivers ella eppadi irukum appadina originated from Western Ghats. Most of ella rivers Western Ghats la originate aguma, and idu vandu short and narrow a irukum, and idu vandu non perennial in nature, suitable for hydro power generation. Thank you for watching this video, and thank you for Gerard Louisianus for involving us in this video, and all videos are useful for us. And once again thank you for GCC Education to involving us in this video. And don't forget to answer for the question in the comment box. Like pannunga, share pannunga, comment pannunga, subscribe to GCC Education, and don't forget to press bell button. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் எல்லாரும் அவங்க எப்படி அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க. எனக்கு அந்த குரூப்பாக சேர்ந்து பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க, யாரையும் நம்ம யாரும் மீட் பண்ணிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த ஜெனிஃபர் ஃபஸ்ட்டு பேசினா ஒரு டீம் லீடராக இருந்து அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் பேட்ச் பேட்சாக அனுப்பின வீடியோக்களை செட் பண்ணி அதை அவ்வளோ அழகாக அவங்க அதை கொண்டு போயிருக்காங்க. ஒன்ஸ் ஐ சீ தட், அதை பார்த்த உடனே எனக்கு வந்து அது ஒரு ஐம் ரியலி வந்து அது வந்து ஒண்டர்ஃபுல்லாக எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்காக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு குழந்தைங்கிட்ட அந்த செல்ஃபோன் கொடுத்தப்போ அதை எப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம், அதை நெகட்டிவாக யூஸ் பண்ணாமல் அதை எவ்வளோ அழகாக பாசிட்டிவாக பயன்படுத்தலாம், வீட்டில் சும்மா இருக்காமல் அதுக்காக சிரமப்பட்டு அதுக்காக பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணி அதுக்கு எப்படிலாம் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பயன்படுத்தினாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு டீச்சர்ஸ் இல்லாத பட்சத்தில் கூட உங்களுக்கு பாடங்கள் வந்துருச்சு கையில், இனிமேல் நீங்கள் படிக்க வேண்டியது உங்களுடையது. அப்போ அந்த ஓரளவு அவங்க சொல்கிறத நீங்கள் வச்சு அது நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை பத்து தடவை கூட அப்சர்வ் பண்ணுங்கள். அதை அப்சர்வ் பண்ணி அதை வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு என்கிட்ட சொன்னாங்க எல்லாரும். அப்போது நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் டீச்சர்ஸ் நடத்திருக்காங்க அதை நீங்கள் பார்க்க உங்களை பார்த்தியான்னு கேட்டால் நீங்கள் சொல்கிறீங்க நான் பார்க்கல மிஸ், நெட்ஒர்க் இல்லைன்ட்டு, எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, எங்கள் வீட்டில் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, நான் இன்னும் ரீசார்ஜ் பண்ணலன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லெத்தார்ஜிக்காக ஒரு பதில் சொல்லாமல்
அந்த டீச்சர்ஸோடைய பிரயாசம் இதுக்காக வந்து முயற்சி பண்ண நம்ம ஜிசிசி நம்ம சென்னை கார்பரேஷன் அதற்காக எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து அதை பயன்படுத்துனீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ லாட். நாட் ஓன்லி தட், அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்களே தான் அந்த ப்ரோக்ராம் சிஸ்டம் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி ஒவ்வொரு குழந்தைங்களும் தன்னோட பிரயாசம் கொடுத்துருங்க. நான் பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். ஒரு குழந்தை ஸ்கூலில் கிளாஸில் பேசவே மாட்டாள், நல்லா படிப்பாள், ரொம்ப டிமீட்டாக இருப்பாள், ஆனால் அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கான். அவங்க இவ்வளோ அழகாக அதை இங்கிலீஷில் அந்த ப்ரெசன்டேஷனை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் தே ஆர் இன் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அது அந்த 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 ஸ்கில் அவங்க வளர்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு அது உதவிச்சு. ரெண்டாவது அந்த பயத்தை அவங்களுக்கு எடுத்தது. இப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு பார்க்க போகிற அந்த வீடியோவில் தே ஆர் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட். வாட் ஐம் சேயிங் தட்னா இந்த குழந்தைங்களோட அந்த அந்த திறமையை நான் ரொம்ப வியந்து பாராட்டினேன். இந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் இவங்களை விட அதிகமாக திறமை இருக்கிற குழந்தைங்களாம் நீங்கள் இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது சென்னை கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் உங்களுக்கும் உங்களுக்கு டீச்சர்ஸுக்கும் சென்னை கார்பரேஷன் பள்ளியில் நீங்கள் படிக்கிற பிள்ளைகள், இப்போ கூட பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் 7 குழந்தைங்க நம்ம சென்னை கார்பரேஷனில் செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, மெடிசன் போயிருக்காங்க. அதை அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து பயன்படுத்தி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்களும் உங்களுடைய பாடங்களை இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் என்ன உங்களோட ப்ராஜெக்ட் எப்படி செய்யலாம் அப்படி உங்கள் கிளாஸ் டீச்சரோட டிஸ்கஸ் பண்ணி, நாட் ஓன்லி தி சோஷியல் சயின்ஸ் ஆம் டெய்லி ஆல் த சப்ஜெக்ட்ஸ் யூ கேன் உங்கள் டீச்சர்ஸோடு அதை இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள், இல்லை வீடியோ மூலமாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். இந்தியா நம்ம நாடு, நம்ம நாடு எங்கே இருக்குது, அதில் என்னென்ன அமைஞ்சிருக்கு, என்னென்ன நமக்கு தேவை, என்னென்ன நம்மளுடைய என்னென்ன பாசிட்டிவ் நேச்சர் நம்மளை சுற்றி இருக்குது அப்படிங்கிறத நீ பாருங்கள். நம்ம நாட்டை நம்ம நேசிக்கணும்னு நம்ம நாட்டை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சாதான் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வீடியோவை பிள்ளைங்க ரெடி பண்ணிக்கிறாங்க. கடைசியாக அவங்க கேட்டிருக்காங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஒரு கொஸ்டினும் முன்னாடி வச்சுருக்காங்க, ஸ்பின்னிங் ஆஃப் அர்த்துன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணி இந்த கமெண்டில் கொடுங்க, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு. ஸோ எங்களுக்கு தான் நீங்கள் பார்த்து வீடியோவை லைக் போட மாட்டேங்கிறீங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ பிள்ளைங்க இருக்கீங்க, டென்த்து படிக்கிற பிள்ளைங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா 7 லைக், 10 லைக், 15 லைக் தான் வரும். அப்போ இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பார்த்துருக்கலாம், எவ்வளோ பேர் அதில் வந்து அந்த வியூவர்ஸ் இருந்திருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன ஆகுது, அப்போ எங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகுது. அப்படி இல்லாமல் உங்களுடைய சக ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் என்கரேஜ் பண்ணுற விதமாக அந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே லைக் பண்ணுங்கள். ஆல் த 10 ஸ்டேட் டீச்சர்ஸ் பார்த்தோட லைக் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், அந்த குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். மீதி இருக்கிறவங்களும் உங்கள் டீச்சர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ரிவிஷனுக்கு ஆரம்பிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து தமிழ்நாடு இப்போ ஜியாகிரஃபியில் உங்களுக்கு இன்னும் 2 லெசன் மட்டும் லெஃப்ட் ஆகிருக்கு. அந்த 2 லெசனும் அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸஸில் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச், பாய்.